அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரென்ஸ்ரா. ஒரு 3 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க, இதை நான் வச்சுக்கோங்க. ஸோ ரென்ஸ்ரா அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஃபேரோடைய ஃபஸ்ட்டுகா செகண்ட்கா ரெண்டு நேரம் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது ரென்ஸ்ரா வாங்க. ஃபேரோடைய ஃபஸ்ட்டுக்காக நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சர்க்கியூட்டோட லிங்க் ஆகக்கூடிய ஃப்ளெக்ஸ் வந்து இந்த இடத்துல மேக்னெட் வச்சு நம்ம மூவ் பண்ணும்போது ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஃபேரோடைய ஃபஸ்ட்டுகா. தென் செகண்ட்காக என்ன படிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இஎம்எஃப் வந்து எதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு படித்தா அது ஃபேரோடைய செகண்ட்காக. இப்போ நெக்ஸ்ட்டு லென்ஸ் நாங்கள் என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இஎம்எஃப் அப்படிங்கிறது கரண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அப்போது அந்த கரண்ட்டு வந்து எந்த டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடைய டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணால் அதுதான் லென்ஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லென்ஸ்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, டு டிட்டர்மைன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட். அந்த கிடைக்கக்கூடிய அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டுடைய டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா அதுதான் வந்து என்னது லென்ஸ்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட் எனது லென்ஸ் ப்ரிஃபர்ட் த சீரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டு த ரெட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். நிறைய சீரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சுட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி இன்டியூஸ்டு கரண்ட். இன்டியூஸ்டு கரண்ட்டோடைய டைரெக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வாட்ச் கவனிக்கணும். இப்போது நான் என்ன சொல்லிட்டேன், இ இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு என்னது d5 / dt அப்படிங்கிறது ஃபேரடோடைய செகண்ட்காவா. ஓகே, இப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த இஎம்எஃப் ஏன் கிடைச்சது அப்படின்னு கேட்டால், இஎம்எஃப் எப்படி கிடைச்சது எதனால் கிடைச்சதுன்னு கேட்டால், என்ன சொல்வீங்க, இந்த இடத்துல ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆகிறனால தான். ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் இஎம்எஃப் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. தெர் இஸ் நோ மோஷன் அப்படின்னு பார்த்தா, தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி இல்லஸ்ட்ரேஷனை படிச்சிட்டோம். இப்போ நமக்கு அந்த இஎம்எஃப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு படித்தோம். ஸோ இந்த ரென்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆகிறனால தான் என்னது இஎம்எஃப் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த இஎம்எஃப் எப்பவுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸுக்கு எப்பவுமே ஆப்போசிட். அதாவது ஃப்ளெக்ஸ்னு என்ன மீனிங், இந்த இஎம்எஃபை எது இன்டியூஸ் பண்ணச்சோ அதாவது இந்த இஎம்எஃபை எதை இன்டியூஸ் பண்ணச்சோ அதுக்கே அது எப்பவுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆனதுனால தான் இஎம்எஃப் கிடச்சிச்சு. அப்போ அந்த இஎம்எஃப் என்ன செய்யுது, இந்த ஃப்ளெக்ஸை வந்து எப்பவுமே என்னது ஆப்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் லென்ஸ்ரா. இப்போ டெஃபினேஷன் பாருங்கள், கொஞ்சம் புரியும். ஸோ லென்ஸ்ரா ஸ்டேட் தட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இன் சச் தட் இட் ஆல்வேஸ் ஆப்போஸ் த காஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ப்ரொடக்ஷன். ஸோ அது எதனாக ப்ரொடக்ஷன் ஆச்சோ அதுக்கே அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் இந்த இந்த லென்ஸ் அவருடைய கான்செப்ட். ஸோ என்னது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்டால் பார்த்துக்கோங்க, ஃபேரடேயோடைய ஃபஸ்ட்டு நாங்கள் நம்ம என்ன படித்தோம், ஃப்ளெக்ஸு சேஞ்ச் ஆனால் இஎம்எஃப் கிடைக்கும். செகண்ட் காக என்னது, அந்த இஎம்எஃப் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். தேர்டு லென்ஸ்காக என்னது, அந்த இஎம்எஃப் வந்து எதை இன்டியூஸ் பண்ணச்சோ அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அது எப்பவுமே எப்படி இருக்கும், ஆப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே, இங்கே ஃபார்முலா மைனஸ் போட்டாச்சா, இதான் ஃபேரடேயோடைய செகண்ட்காக படித்தோம். E=-DN5 dt படிச்சிங்க. இது எப்பவுமே ஆப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுறது தான் என்னது மைனஸு. அப்போ எப்பவுமே என்னது இஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைன் எது இண்டிகேட் பண்ணதுன்னா, த இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்து எப்பவுமே என்னது சச் தட் எவ்வே என்ன வே நமக்கு ஆப்போஸ் த சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸை வந்து எப்பவுமே ஆப்போசிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சிடர் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, த லைன்ஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர். ஏன்னா பர்பெண்டிகுலர்னு சொன்னால் தான் ஃப்ளெக்ஸே கிடைக்கும், இஎம்எஃப் கிடைக்கும் நமக்கு. பேரல்னா இந்த கான்செப்ட் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதனால் பர்பெண்டிகுலர் ஃபீல்டு கிடையாது வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்டு லைன்ஸ் ரெப்ரசன்டட் பை த கிராசஸ் ஓகே, இந்த கிராஸ் தான் ஐடென்டிகேட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது ரெக்டாங்கிள் மெட்டாலிக் ஃப்ரேம், எது ABCD அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் மெட்டாலிக் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்துகிட்டு எங்கே கொண்டு போய் வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குங்க வைக்கிறோம். எப்படி இருக்கணும், பர்பெண்டிகுலராக வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளேன் பர்பெண்டிகுலர், ஏன்னா பர்பெண்டிகுலராக வைக்கணும், பேரங்க வச்சா கான்செப்டே கிடையாது. ஓகே, இந்த ஆர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சிம்பிள் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும். ஓகே, இப்போ இந்த ஏபி அப்படிங்கிற ஆர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஏபி அப்படிங்கிற அந்த ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏபி அப்படிங்கிற ஆர்மம் வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டைரெக்ஷனுக்கு அப்படியே மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த டைரெக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணும்போது இப்போது கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குங்க எவ்வளோ ஃப்ளெக்ஸ் லிங்க் ஆகுது, 1, 2, 3, 4 ஒரு 8 ஃப்ளெக்ஸ் லிங்க் ஆச்சா. ஓகே, நல்லா கவனிங்க, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் வந்து ஒரு 8 இருக்குது.
இப்போது இந்த ஏபி அப்படிங்கிற ஆர்வம் வந்து நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது இப்போ ஃப்ளெக்ஸ் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சா? ஃப்ளெக்ஸ் அதிகமான எண்ணெய் கம்மியான எண்ணெய் ஃப்ளெக்ஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக என்னது, கரண்ட் இன்டியூஸ் ஆகுமா? அந்த கரண்ட் தான் இது நமக்கு. ஸோ கரண்ட் ஃபேரடேஸ் அப்படி நமக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். இப்போது சப்போஸ் பர்பெண்டிக்குலர் அவுட்வேர்ட்ஸை மூவ் பண்ணாமல் இப்படி இன்வெர்ட்ஸ் மூவ் பண்ணுறேன்னு வைங்க. இப்போ ஃப்ளெக்ஸ் அதிகமாகச்சு, கரண்ட்டு கிடச்சிச்சு. இங்கே ஃப்ளெக்ஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு கரண்ட்டு கிடைக்கும். ஆனால் கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் இருக்கா? ஸோ இங்கே ஏரோ மார்க் எப்படி இருக்குது, இங்கே ஏரோ மார்க் எப்படி இருக்குது, இந்த டைரெக்ஷன். ஸோ அப்போ நமக்கு வாட் எவர் மேபி ஃப்ளெக்ஸ் என்னது, ஃப்ளெக்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, டிக்ரீஸ் ஆனாலும் சரி, ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆனாவே இஎம்எஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன். ஓகே, செகண்டு, இப்போ நமக்கு இதுதான் நமக்கு இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, வேணால் பார்த்துக்கோங்க. இஃப் யூ ஆர் பி, இஃப் யூ ஆர்ம் ஆர்ம் ஏபி ரைட் ஹேண்ட் வந்து நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் பாசிங் த்ரூ த ஃப்ரேம் இஸ் இன்க்ரீசஸ். இது ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்னு சொல்லியிருக்கேங்க, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நமக்கு இஎம்எஃப் கிடைக்கும். அந்த இஎம்எஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, ஏரோ மார்க் தான் முக்கியம். நான் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன், அவுட்வேர்ட்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன். ஆனால் கரண்ட் எப்படி போகுது, இது இப்படி இன்வெர்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கு. அப்போது ரென்ஸாக படி அதை எப்போவுமே என்னது, ஆப்போஸ் பண்ணோம். எதை ஆப்போஸ் பண்ணது, இந்த ஃப்ளெக்ஸ் அவுட்வேர்ட்ஸ் போனால் கரண்ட் என்னது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இது. அனதர் மேக்னெட்டிக் பாயிண்ட் வெக்டர் வந்து அவுட்வேர்ட்ஸ் வந்து ஆப்போஸ் த எக்ஸிட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதை எப்போவுமே ஆப்போஸ் தான் பண்ணும். ஓகே, அதே மாதிரி என்னது, நான் லிஃப்டடு நான் ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நான் மூவ் பண்ணக்கூடிய டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைரெக்ஷன் மூவ் பண்ணுறேன். அப்போ கரண்ட் என்ன செய்யும், இதுக்கு ஆப்போசிட் எப்படி போகும் அப்படிங்கிறது தான் இதோட இல்லஸ்ட்ரேஷன். பெருசாக எதுவுமே கிடையாது, சிம்பிள் தான், நான் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு, இப்போ நமக்கு இந்த கான்செப்டே தான், இந்த இங்கே இருக்கக்கூடிய கான்செப்டே, இங்கே இருக்கக்கூடிய கான்செப்டே தான் நமக்கு இங்கே காவனமீட்டர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கப்பா. அது இல்லஸ்ட்ரேஷன் டூ, ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். இப்போ ஒரு காவனமீட்டர் ஒரு சர்க்கிள் காயர் கனெக்ட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துக்கு மேக்னெட் வச்சுருக்கேன். என்ன கொடுத்துருக்காங்க, நோ மோஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நோ மோஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த இடத்துல நமக்கு என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே கிடைக்காது, சாரி ஃப்ளெக்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, அப்போ இஎம்எஃப் எதுவுமே கிடைக்காது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு, செகண்ட் டயக்ராம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து செகண்ட் என்ன செஞ்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்னெட்டை நான் மூவ் பண்ணுறேன். எப்படி மூவ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நார்த் அண்ட் சவுத் போல் வந்து இப்படி இருக்க மாதிரி இந்த டைரக்ஷன். ஓகே, ஏரோ மார்க் பாருங்கள், எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு நமக்கு என்னது, ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் கிடைக்கும். அந்த இஎம்எஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் அது எப்போவுமே என்னது, ஆப்போஸ் பண்ணும். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து இப்படி இன்வெர்ட்ஸ் இருந்தால் கரண்ட்டு கண்டிப்பாக பாருங்கள், இங்கே ஏரோ மார்க் பாருங்கள், அவுட்வேர்ட்ஸ் இந்த டைரெக்ஷன் இப்படி போகுதா? அப்போது நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் இந்த டைரெக்ஷன் போகுது, அப்போ கரண்ட் என்னது, எப்போவுமே அதுக்கு ஆப்போஸாக தான் போகும் அப்படிங்கிறது தான் இந்த இல்லஸ்ட்ரேஷனோட டயக்ராம். இன்கேஸ் இப்போது நார்த் சவுத் போல் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டிங் அவுட்வேர்ட்ஸ், இப்போ நான் மேக்னெட்டை எப்படி மூவ் பண்ணுறேன், அவுட்வேர்ட் மூவ் பண்ணால் கரண்ட்டுடைய டைரெக்ஷன் பாருங்கள், கவர்னமெண்ட்டை இந்த டைரெக்ஷன் இப்படி இருக்கா? இதுதான் கான்செப்ட். ஸோ லென்ஸ்லாம் அப்படிங்கிறது பெருசாக நம்ம எதுவுமே படிக்கலாம். ஃபேரடேவுடைய செகண்ட் லாங்க இஎம்எஃப் வந்து, இப்போ ஃபேரடேஸுடைய செகண்ட் லாங்க வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் கிடைக்கணும்னு படித்தோம். அந்த இஎம்எஃப் வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆப்போஸ் பண்ணோம். எதை ஆப்போஸ் பண்ணும், அதை எதனாக ப்ரொடியூஸ் ஆச்சோ, மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆனாங்க ப்ரொடியூஸ் ஆனாலும் சரி, கரண்ட்டு பாஸ் ஆனாங்க ப்ரொடியூஸ் ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு அதை ஆப்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது, அதோடைய இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட். ஓகே, அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா, எந்த கான்செப்டை நம்ம என்ன சார் படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எனர்ஜி நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இடத்துல, எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டட். ஸோ எனர்ஜி கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. என்னது, இட் கேன் பி கன்வெர்ட்டட் இன் டு த ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி இன் அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான் இட்ஸ் கேன் பி கன்வெர்ட்டட் இன் டு த அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான் அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும், இதுதான் கான்செப்ட். ஓகே, இங்கே என்ன டைப் எனர்ஜியை வந்து நம்ம எப்படி டைப் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கிது. ஸோ கரண்ட்டு கிடைக்கிது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண கிடையாது. ஸோ ஏன்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல எப்படி கரண்ட்டு கிடைச்சிச்சு, எந்தாவது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான் எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல விச் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் டு த எலக்ட்ரிக்கல் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம், இந்த இடத்துல நான் மேக்னெட்டை மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், தெர் இஸ் நோ மோஷன், தெர் இஸ் நோ கரண்ட். நம்ம மூவ் பண்ணாமல் வச்சுருந்தா கரண்ட் எதுவுமே கிடைக்காது. ஆனால் நான் மேக்னெட் என்ன செய்கிறேன், மூவ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் டைரக்ஷனை மூவ் பண்ணும்போது எனக்கு ஃப்ளெக்ஸ் கிடைக்குது. அப்போ நான் மேக்னெட்டை மூவ் பண்ணால் அது என்ன டைப் ஆஃப் எனர்ஜின்னு சொல்வீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்வியா? அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் எனக்கு எதை கிரியேட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கிரியேட் பண்ணது அப்படிங்கிறது தான் இந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி.
ஸோ என்னது இது ட்ரூத் ரென்ஸ்ரா கேன் பி எஸ்டபிளைஸ்டு. ஸோ ரென்ஸ்ரா வந்து நமக்கு ரென்ஸ்ரா வந்து நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் அந்த ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது ஒரு ஒன் மார்க்கே கேட்பாங்கப்பா. ரென்ஸ்ரா அப்படிங்கிறது இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இது பப்ளிக்கும் ஆல்ரெடி கேட்ட ஒன் மார்க் கொஷன் தான். ஓகே, த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஓகே இதை வந்து எப்படி இருக்கணும், த ரென்ஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் மூவ் எது டுயர்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த காயில் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் த ஆப்போஸ் த மோஷன். ஸோ இதோட ரிசல்ட் என்னது, நமக்கு வந்து ஒரு ரெஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து கிடைக்குன்னா ஆப்போஸ் பண்ணதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த இஎம்எஃப் வந்து என்ன செய்யும், கரெக்டாக கவனிங்க, இங்கே கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் ஓகே எங்கே கிடைக்கக்கூடிய இஎம்எஃப், இந்த சர்க்கியூட் கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் இந்த மேக்னெட்டோடைய ரொட்டேஷன் அதை என்ன செய்யும், ஆப்போஸ் பண்ணும். ஏன் ஆப்போஸ் பண்ணும், இதோடைய ரொட்டேஷன் அதாவது இந்த மேக்னெட்டோடைய மூவ்மெண்ட்டுனாக தான் நமக்கு என்ன கிடைச்சது, இஎம்எஃப் கிடைச்சது. அப்போ அந்த இஎம்எஃப் எப்போவுமே என்னது, அது கிரியேட் ஆனதுக்கு எது ரீசன் இருந்துச்சோ அதை ஆப்போஸ் பண்ணும். எது ரீசன் இருந்துச்சு, இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த மேக்னெட் தான், அப்போ கண்டிப்பாக அதை ஆப்போஸ் பண்ணும். அதை தான் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த ரென்ஸ்ரா த மேக்னெட் மூடு எது டுயர்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த காயில் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ்டு அப்போஸ் த மோஷன். ஸோ இதோடைய ரிசல்ட் என்னது, ரெஸ்டிங் ஃபோர்ஸ் வந்து தடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அந்த மேக்னெட்டை. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், சம் ஒர்க் ஹேஸ் டு பி டன் பை எக்ஸ்டர்னல் எனர்ஜி. அப்போது அது தடுத்து நிற்க விடாமல் நம்ம என்ன செய்கிறோம், சம் ஒர்க்கு வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி எக்ஸ்டர்னல் ஏஜென்சி யூஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டிங் ஃபோர்ஸை எகெயின்ஸ்டாக. ஸோ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, ஆனால் நம்ம மூவ் பண்ணக்கூடிய இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி தான் மூவிங் மேக்னெட் இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஒன் மார்க் என்ன வச்சுக்கிறீங்களா, இவ்வளோ கான்செப்ட். ஸோ நம்ம மூவ் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜி தான் என்னது, எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆச்சு. இப்போது நான் அந்த மேக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னது இன்டியூஸ்டு கரண்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஓகே, ரென்ஸ்ரா அட் த அசியூம் த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப் டு காஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன். ஸோ இப்போது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்பான்ஸ், எது ரெஸ்பான்ஸ், நான் மூவ் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகே, ஸோ த இன்டியூஸ்டு கரண்ட் ஹெல்ப் த மூவ்மெண்ட் ஆஃப் த மேக்னெட் டுவேர்ட்ஸ் த காயில் த மேக்னெட் ஸ்டார்ட் மூவிங் டுவேர்ட்ஸ் த காயில் அண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஸ். அதாவது நம்ம வந்து ஒரு மேக்னெட்டை வந்து இந்த காயிலுக்கு பக்கத்தில் தானாக கொண்டு போக முடியாது, எந்த ஒரு மேக்னெட்டும் காயிலுக்கு பக்கத்தில் தானாக போகாது. நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தது மட்டும்தான் அதை பக்கத்தில் கொண்டு போக முடியுமே தவிர அது தானாக எங்கேயுமே போகாது. அதனால் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து நம்ம அதை மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஷனோட கான்செப்ட். அப்போ சிம்பிளாக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு என்னது, த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு த எலக்ட்ரிக் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி தான் எனக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணமோ தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கொஷனுடைய கான்செப்ட். ஓகே, இது ஒன்று படிச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் என்ன அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுங்க டென்த்தில் படித்த டாபிக் தான். ஸோ நமக்கு என்னது, தம்பு மிடில் ஃபிங்கர் அண்ட் என்னது ஃபோர் ஃபிங்கர் இது மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். இது மாதிரி மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக நம்ம வச்சுட்டா எப்போவுமே ஃபோர் ஃபிங்கர் அப்படிங்கிறது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த ஃபோர் ஃபிங்கர் தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு கொடுத்துருக்காங்க நான் வச்சுக்கோங்க. ஸோ த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இஸ் இண்டிகேட் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. தம்ப் எதை இண்டிகேட் பண்ணதுன்னு பாருங்கள், கரண்ட்டோடைய டைரக்ஷன் இண்டிகேஸ் மோஷன் ஆஃப் த கண்டக்டரையும், மிடில் ஃபிங்கர் எப்போவுமே என்னது இன்டியூஸ்டு கரண்ட்டோடைய டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இது டென்த்துலேயே நம்ம படித்த கான்செப்ட் தான் ஃப்ரெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி, அதாவது ரென்ஸ்ரா என்ன யூஸ் பண்ணுறோம் அதோடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் எது யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த டைரக்ஷன் மோஷன் எந்த ஃபிங்கர் எந்த ஃபோர் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா தம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் மூவ் பண்ணுறதுனால தான் நமக்கு ஃபிக்ஸ். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனாலும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேக்னெட்டை வந்து ஒரு இடத்துல நம்ம இப்படி ஸ்டேபிளாக வச்சுட்டு இந்த காயிலை வந்து நம்ம மூவ் பண்ணாலும் ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோர் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுச்சுன்னா தம்ப் வந்து கண்டக்டர் மோஷன் ஒன்று இண்டிகேட் பண்ணுது, அப்போ ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளெக்ஸ் சேஞ்ச் ஆனால் என்னது, கரண்ட் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது. அந்த கரண்ட் எது இண்டிகேட் பண்ணுது, மிடில் ஃபிங்கர் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு. ஸோ முக்கியமான ஒரு டூ மார்க் க்வெஸ்சன் இப்போ வரைக்கும் நம்ம இந்த சாப்டரில் பெருசாக க்வெஸ்சன் எதுவுமே படிக்கல. இந்த எல்லாம் டூ மார்க் தான் படிச்சிருக்கோம், அதனால் டூ மார்க் மட்டும் தகவல் மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகே.